வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமியில கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ டேட் 33. ஓகே, இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போற அப்படின்னா, 11/9/2022 ஆண்டு நடந்த கிரேட் 4, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் கிரேட் 4 தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம 25 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துக்கிறோம். இது வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 இந்த போட்டித் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. சார், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வரிய புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ சதவீதம் பேஸ் பண்ணி வந்தாலே ஓகேங்களா, எவ்வளோக்கும் சதவீதம் எவ்வளோ 100%. ஓகேவா, வந்தவங்க வராதவங்க ரெண்டையும் கூட்டணிகள் வரணும், 100% வரணும். அப்போ வந்த வராதவங்க எவ்வளோ பேர்? 14% வராதவங்க. அப்போ வந்தவங்க எத்தனை இருப்பாங்க? அப்போ 100% என்ன பண்ணுவோம், 14% கழிக்கணும். அப்போ 100ல் 14% எவ்வளோ வரும்? 86%. அப்ப அந்த 86% தான் எத்தனை மாணவர் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே இல்ல, 86% 86/100 ஹிண்ட். மொத்தம் எத்தனை மாணவர் இருக்காங்க? 50 மாணவர்கள். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, மொத்தம் 100%. அப்ப 100%ல இருந்து வருகை புரியாத மாணவர்கள் கழிச்சோம் அப்படின்னா வருகை புரிந்தவங்க கிடைச்சிருவாங்க. அப்ப 86% எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப 86/100 ஹிண்ட் 50. 1/50 2/50 100. 1/2 43/2 86. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 43, ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். y³ + 1 மற்றும் y²-1 ஆகியவற்றின் மீ பெறும் பொது வகுத்தியை காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டதை விரிவாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கு y³ + 1. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது அடுக்கு கியூப் வந்தால் பின்னாடி வர நம்பரையும் கியூப்ல மாற்றணும். ஓகே, அப்போ ஒய் கியூப். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை கியூப்ல மாற்றுங்க. ஒன்று எப்படி கியூப்ல மாற்றலாம்? 1 கியூப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ y³ + 1 கியூப் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுக்கெல்லாம் அப்படி எழுதுங்க. அடுக்கெல்லாம் என்ன இருக்கும்? y+1. ஓகேங்களா, அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள ஒய்யை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. அடுத்து 1-ஐ ஸ்கொயர் பண்ணுங்க. அடுத்து ரெண்டையுமே பெருக்குங்க. பெருக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வரனால இங்கே மைனஸ் வரும், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ அடிக்கலாம் y+1, அடுத்து y² அடுத்து 1² அடுத்து ரெண்டையும் பெருக்கிட்டு என்ன பண்ணுறோம், மைனஸ் போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா, அப்போ y³ + 1 கியூப் மதிப்பு என்ன வரும்? y+1 y²+1 - y. ஓகேவா, இதே விரிவாக எழுதியாஸ். அடுத்து என்ன இருக்கு? y²-1. ஓகே, அதே தான் இங்கேயும். ஓகே, இது ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா பின்னாடியும் ஸ்கொயர்ல இருக்கணும். அப்போ ஒன்னு எப்படி எழுதலாம்? 1² எழுதிக்கலாம். ஓகே, y²-1² இது எப்படி எழுதலாம்? y+1 y-1, அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ நான் ரெண்டுமே விரிவாக எழுதியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிப்போம்? மீ பெறும் பொது வகுத்தியாத கச்சிசிஎப். ஓகே, கச்சிசிஎப் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கான்செப்ட்? பொதுவானது அடுக்கு சிறியதாக இருக்கணும், அவ்வளோதான். பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகே, ரெண்டுலையும் எனக்கு பொதுவாக எது இருக்குன்னு பாருங்க. y+1 இங்கேயும் y+1 அடுக்குன்னு பார்த்தா எனக்கு அடுக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. அப்போ அடுக்கு என்ன பண்ணலாம்? y+1 வச்சுக்கலாம். அப்போ y+1 அடுக்கு சிறியது எனக்கு y+1 தான். அப்போ ஆன்சர் அது y+1, அவ்வளோதான் ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா, சிம்பிளாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள்விட்டத்தின் அளவு காண்க. ஓகேவா, உள்விட்டத்தின் அளவு கேட்குறாங்க. ஓகே, அப்போ வெளியாரம் கொடுத்துட்டு உள்விட்டம் கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடி? ஃபர்ஸ்ட் உள் ஆரம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே பாருங்க, உள்ளீடற்ற கோளம். ஓகே, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3/r³-r³. ஓகேவா,
கேப்சார்னா வெளியாரம், கேப்சார்னா வெளியாரம், ஸ்மால் ஆர்னா உள்ளாரம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன இந்த ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம், விட்டம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4/3 r³ - r³ அது கனல மதிப்பு கொடுத்துட்டாங்களே, இது கனலுக்கான ஃபார்முலா இது. இதுக்கான மதிப்பு எனக்கு எவ்வளோ, 11352/7 சமம். இங்க 4/3 பையோட மதிப்பு 22/7, இங்க வெளியாரம் எவ்வளோ 8³ - உள்ளாரம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ டிபேட் பண்ணுங்க. ஓகே, கீழே உள்ளது கீழே உள்ள இருக்கலாம், மேலே மேலே மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, 1/7 / 1/7. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், நாலு அடிக்கலாமா, 4 4 2 4 8 மீதி 3, 33 8 4 32 மீதி 1, 15 3 4 12 மீதி 3, 32 ஓகே. அடுத்து 2 அடித்தோம்னா 11 2 22 இங்கே அடித்தோம்னா 1 2 4 2 8 1 2 மீது 1 18 9 ஓகே. இப்போ அடுத்து 1 11 - 11 இங்கே அடித்தோம்னா 1 11 - 11 மீதி 3, 31 எவ்வளோ இருக்கும், 2 11 - 22 மீதி 9, அப்போ 9. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 129 × 3 எவ்வளோ வரும், 387 அடுத்து இங்கே மீதி என்ன இருக்கு, 8³ - r³ ஓகே. நமக்கு இப்போ என்ன தேவை, நமக்கு ஆறுனா தேவை. அப்போ இந்த -r³ வந்தால் ப்ளஸ் ஆயிரும், 380 வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ r³ = 8³ = 512 மைனஸ் 387. அப்போ ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க, r³ 512 387 போச்சுன்னா 2 7 போகாது, 12 போச்சுன்னா 5, அடுத்து 10 தான் 0 தான் இருக்கும். அப்போ 10 8 போச்சுன்னா 2, மீதி இங்கே 4 1 3 போச்சுன்னா 1. அப்போ r³ எனக்கு எவ்வளோ, 125. அப்போ ஆறு மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 5. ஆரம் எனக்கு எவ்வளோ வரும், 5 சென்டிமீட்டர். ஓகே, நமக்கு என்ன, அப்போ உள்ளாரம் தெரிஞ்சிருச்சு, உள்ளாரம் எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். பட் நம்ம கேட்கப்பட்ட கொஸ்டின் அது உள் விட்டம் தான் கேட்குறாங்க. உள்ளாரம் 5னா உள் விட்டம் எனக்கு எவ்வளோ வரும், ஆரத்தை ரெண்டாவது இருக்கணுமா, இப்போ 5 × 2 எவ்வளோ வரும், 10 சென்டிமீட்டர். ஸோ விட்டம் எனக்கு எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். எனக்கு ஆரம்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஆன்சர் முடிஞ்சு. விட்டம் கேட்டனால ஆரத்தை இரண்டால பெருக்கணும், ஆன்சர் வருது 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேரி நந்தினியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவர், 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80 இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்க. ஓகே, கவனிங்க, ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க, மேரி நந்தினியின் வயதை போல 3 மடங்கு மூத்தவர். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தற்போது வயசு வச்சுன்னா மென்ஷன் பண்றாங்க, மேரி வந்து நந்தினியை போல 3 மடங்கு. அப்ப யாரா இருக்காங்க, மேரி, இன்னொன்னு நந்தினி. ஓகே ஓகே, மேரி எப்படி இருக்காங்க, நந்தினியின் வயதை போல 3 மடங்கு. அப்ப நந்தினி 1னா மேரி எவ்வளவு இருப்பாங்க, 3 மடங்கு இருப்பாங்க. ஓகே, அதாவது 3:1 இந்த விதத்துல தற்போது இருப்பாங்க. அப்ப இதை வச்சு என்ன பண்ண போறோம், மேரியோட தற்போது வயசு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் வயதின் கூடுதல் எவ்வளோ, 80. 10 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ, வயதின் கூடுதல் 80. அப்போ 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ கூடுதல் இருப்பாங்க, ஓகேங்களா, அதாவது தற்போது. ஓகேவா, இப்போ தற்போது 3:1 என்ற விதத்தில் இருக்காங்க, இதோட கூடுதல் தெரியாது. ஓகேங்களா, பட் என்ன சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு பிறகு, 10 வருடம் பிறகு எவ்வளோ இருப்பாங்களாம், 80 வயசு கூடுதல் இருப்பாங்களாம். கூடுதல் எவ்வளோ இருக்கும், 80 இருக்கும். அப்படின்னா தற்போது வரணும், ஓகேங்களா, தற்போது வரணும். அப்படின்னா ரெண்டு பேருக்குமே என்ன ஆகும், 10 வயசு கம்மி பண்ணணும். ஓகேவா, 10 வருஷங்கள் பிறகுதான் 80. அப்ப தற்போது வரணும்னா ரெண்டு பேருக்கு 10 வயசு கம்மி பண்ணுவீங்களா, அப்ப 80ல 10 10 கம்மி பண்ணு, எவ்வளவு ஆகும், 60. அப்ப தற்போது வயதிலும் கூடுதல் எவ்வளவு வரும், 60. 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூடுதல் 80, தற்போது வயது கூடுதல் எவ்வளவு வரும், 60 தான் வரும். அப்ப அதான் இது. ஓகே, அதாவது 3x + 1x = எவ்வளோ, 60. அப்போ கூட்டணி எவ்வளோ வரும், 4x 60. அப்போ 1x எனக்கு எவ்வளோ வரும், 15. இப்போ
யாரோட வயசு கேட்கறாங்க, மேரியோட வயசு கேட்கறாங்க. அப்ப மேரி எத்தனை பங்கு? மூணு பங்கு. அப்ப மூணு எக்ஸ், அப்ப மூணு இன்ட்டு 15, ஆன்சர் எவ்வளோ வரும்? 45. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். ஓகேவா? எதோட விகிதம் நமக்கு கிடைக்குதோ அதோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தற்போதைய விகிதம் கொடுத்தாங்க, அப்ப தற்போதைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். பட் அவங்க கொடுத்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கூடுதல் 80. அப்ப நான் தற்போதைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் 10 வயசு கூடி இருக்கும். அப்ப அந்த 10 வயசு கம்மி பண்ணிட்டோம்னா தற்போது கூடுதல் கிடைச்சோம்ல. அப்ப 80 கூடுதல், அப்ப ரெண்டு பேருக்கும் 10 வயசு கம்மி பண்ணணும். அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 60 தான் வரும். அப்ப தற்போது கூடுதல் எவ்வளோ? 60. அப்ப 3x 1x கூட்ட 4x 60, நான் 1x எவ்வளோ? 15. மேரி வந்து 3x, ஆன்சர் வரும் 45. நெக்ஸ்ட், ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன? ஓகேங்க, யார் இருக்காங்க? ராஜு இருக்காரு, அவங்க தந்தை இருக்காங்க. ஓகேங்களா? ராஜு இருக்காரு, ராஜுவுடைய தந்தை, ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, என்ன சொல்றாங்க? ராஜுவின் தந்தை வயது எப்படி இருக்குமா? ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். அதாவது ராஜுக்கு எக்ஸ், ராஜு வயசு என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராஜு வயசு எக்ஸ்ன்னு அப்படின்னா ராஜுவோட தந்தை வயசு எப்படி இருக்கும்? அவரோட வயது 3 மடங்கு. அப்போ 3 மடங்கு 3 பெருக்கணும். அப்போ எக்ஸை 3 பெருக்குன்னா 3x, அது இல்லாமல் ஒரு 5 அதிகமாக இருக்கும். இவ்வளோதான். ஓகேங்களா? ராஜுவின் தந்தை வயது ராஜுவின் வயதில் 3 மடங்குடன் 5 அதிகம். அப்போ 3 பெருக்கிட்டு 5 கூட்டணும். ஓகேவா? அப்ப ராஜு எக்ஸ், ராஜுவோட தந்தை 3x + 5. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ராஜுவின் தந்தை வயது எவ்வளோ? 44. அப்ப ராஜுவின் வயது என்ன? ஓகே, ராஜுவின் தந்தை வயது 40 சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க, அப்ப இந்த 3x + 5 அன்னைக்கு எவ்வளோ? 44. இப்படியே வாங்க, 3x + 5 அன்னைக்கு எவ்வளோ? 44. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பிளஸ் 5 எங்கிட்ட போச்சுன்னா -5. அப்ப 3x = எவ்வளோ? 39. அப்ப 3x 39னா 1x எனக்கு எவ்வளோ வரும்? 13. ஓகேங்களா? அப்ப ராஜுவோட வயசு பாருங்க, ராஜு வந்து 1x தானே, அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 13 தானே. அப்ப ராஜுட வயசு எவ்வளோ? 13. அவ்வளவுதான். கிளான்ஸ் எவ்வளோ? ஆப்ஷன் சி. ஓகே, நீங்க இந்த கொஸ்டின் ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டா தான் வரும். நெக்ஸ்ட், 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்கையை ஏதுன்னு கேட்கிறாங்க. சார், 5 இலக்க எண், மிக சிறிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 6 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண், எப்படி கேட்டாலும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? 5 இலக்க எண் கண்டுபிடிங்க, 4 இலக்க எண், அது மாதிரி இலக்கங்கள் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப 72 108 இதுக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். 72 108, ஓகே, எல்சிஎம் முடிச்சு எவ்வளவு வரும்? 2 அடிச்சா 36 54. ஓகே, அடுத்து 2 அடிச்சா 18 27. அடுத்து 3 அடிச்சோம்னா 6 9. அடுத்து 3 அடிச்சோம்னா 2 3. ஓகே, என்ன பண்ண மொத்தமா பெருக்குங்க. அப்ப எவ்வளவு வரும்? 4 4 3 12 12 3 36 36 2 72 72 3 216. அப்ப இன்னைக்கு எவ்வளவு வருது எல்சிஎம்? 216 வருது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மிக சிறிய 5 இலக்கியன். ஓகேவா? அப்ப பொதுவா மிக சிறிய 5 இலக்கியன் எதுவும் கண்டுபிடிக்கும். மிக சிறிய 5 இலக்கியன் அது 10,000. மிக சிறிய 5 இலக்கியன் அது 10,000. 4 0 ஒண்ணு பண்ணாது, மிக சிறிய 5 இலக்கியன். ஓகே, என்ன பண்ணுது? 10,000 216 அடிக்கணும். இந்த 10,000 என்ன பண்ணும்? 216 அடிக்கணும். நீங்க டைரக்டா தான் அடிக்கணும். ஓகேங்களா? படிங்க, ஓர் 216 16, இங்க 1000 ஃபர்ஸ்ட் எடுங்க. 1000 எத்தனை 216 இருக்கும்? 4 216 இருக்கும். ஏன்னா 4 200 800, 4 16 64. அப்ப எவ்வளவு வரும்? 864. ஸோ அப்போ 1000 860 நாள் போச்சு, எவ்வளவு வரும்? 136. எவ்வளவு வரும்? 136, பின்னாடி ஒரு 0. அப்ப 1360. ஓகே, இப்ப இந்த 1360 எத்தனை 216 பாருங்க, எத்தனை இருக்கும்? 6 200 1200. அடுத்து 6 16 96. அப்ப 1296.
ஓகேங்களா? ஓகே பாருங்க, கழிச்ச மீதி எவ்வளோ வரும்? நாலு, பாஞ்சு ஒன்று போச்சுன்னா ஆறு, நீங்க அவ்வளோதான். எவ்வளோ மீதி? 64. ஓகே, இப்போ இந்த மீதி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எவ்வளோ? 64. இந்த மீதியோட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 216 வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? 64 எந்த நம்பர் கூட்டினா 216 வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 64 போச்சுன்னா மைனஸ் 64 வருமா? அப்போ 216 மைனஸ் 64. இப்போ கழிங்க. 6 4 போச்சுன்னா 2. அடுத்து 1 6 போகாது, 11 6 போச்சுன்னா 5, இங்கே 1. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ வருது? 152. எனக்கு பொதுவான மிகச்சிறிய எண்களுக்கு என்னது? 10,000. ஸோ 10,000 152 கூட்டணும். ஸோ ஆன்சர் வரும் 10,152, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பொதுவாக எனக்கு மிகச்சிறிய ஐந்து இலக்குன்னா 10,000. அந்த 10,000 நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மில் டைரெக்டாக வகுக்கிறோம். ஸோ வகுக்கும் போது மீதி எவ்வளோதான் நம்ம பார்க்கணும். எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டினில் மீதி தான் பார்ப்போம். ஓகே, மீதி பார்த்தா எவ்வளோ வருது? 64 வருது. அப்போ 64 வந்துச்சுன்னா, ஸோ 64 எந்த நம்பர் போட்டுனா அந்த 216 வருது, எல்சிஎம் நம்பர் வரும். ஸோ எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 152 கூட்டினாலும் 216 வரும். அப்போ அந்த 152 எதை பெருக்கணும், எதோட கூட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த மிகச்சிறிய ஐந்து இலக்கணங்களில் 10,000 அதோட கூட்டணும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் சொல்லுவோம் 10,152, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பை 3, பி பை 4, சி பை 7, எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை சி ஓட மதிப்பு என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ ஏக்கு கீழே உள்ளது ஏவோட மதிப்பு, பி கீழே உள்ளது பி, சி கீழே உள்ளது சி. அப்போ அப்படியே அப்ளை பண்ணலாமா? இங்கே இருக்குது ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 3, பியோட மதிப்பு 4, பிளஸ் சியோட மதிப்பு 7, வகுத்தல் சி மதிப்பு எவ்வளோ? 7. இப்போ மேலே வந்து கூட்டிங்க எவ்வளோ வரும்? 14/7. அப்போ அடித்த எவ்வளோ வரும்? 2. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ வகுத்தல் என்னாலும் ஈஸி ஆன்சர் பண்ணி பாருங்க. இப்போ இப்போ ஏ பை 3 சமம் பி பை 4 சி கோட்டு சி பை 7. ஏனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்டாங்க அப்படின்னா ஏ கீழே உள்ளதா ஏவோட மதிப்பு. அப்போ 3:4:7, அவ்வளோதான். சிம்பிளாக ஆன்சர் பண்ணி முடிக்கலாம். ஸோ வகுத்து கொடுத்தாங்கன்னா அதுதான் ஏவோட மதிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பி என்பது வகுத்தல் எனவும் கியூ என்பது பெருக்கல் எனவும் ஆர் என்பது பிளஸ் என்பதையும் எஸ் என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் 18Q 12P 4R 5SR என்பதன் மதிப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கொடுக்கப்பட்ட குறியீடுகளை மாற்றணும். கொடுக்கப்பட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? குறியீடுகளை மாற்றணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 18. ஓகே, அடுத்து என்னது? கியூ. கியூன்னு என்னது? பெருக்கல். அடுத்து 12. அடுத்து பின்னு என்னது? வகுத்தல். 12க்கு அப்புறம் 4. ஆறு எனக்கு என்னது? பிளஸ். அடுத்து 5. எஸ் என்னது? மைனஸ் 6. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும். எந்த மெத்தடில் ஆன்சர் பண்ணுறது? பிட் மாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. அதே மாதிரி இன் ஆஃப் இது இருக்கா? இல்லை. அடுத்து என்னது? டிவிஷன். அடுத்து மல்டிபிளேஷன், அடிஷன், சப்ஸ்கிரைப். ஓகேவா? வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இந்த ஆர்டர் படி நம்ம என்ன பண்ணும்? ஆன்சர் பண்ணும். ஃபஸ்ட்டு வகுத்தல். ஓகேவா? 12 வகுத்தல் 4. 12 வகுத்தல் 4 எவ்வளோ வரும்? 3. இப்போ முன்னாடி என்ன இருக்குது? 18 இன்ட்டு பின்னாடி பிளஸ் 5 மைனஸ் ஆ. இப்போ என்ன பண்ணும்? பெருக்கணும். 18 3 இருக்குன்னா 54 பிளஸ் 5 மைனஸ் ஆர். அடுத்து என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணணும். 54 5 கூட்டணும்னா 59 மைனஸ் ஆர். அடுத்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 53. ஆன்சர் செகண்ட். இதெல்லாம் சிம்பிளாக ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வகுக்கிறோம், அடுத்து பெருக்கிறோம், அடுத்து கூட்டுறோம், அடுத்து கழிக்கிறோம். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அந்த தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு என்ன? ஓகே, தொடரில் 16 உறுப்புக்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு இருக்கிறாங்க. எனக்கு இடது அப்படின்னா இந்த சைடு தான் போயிடுது. ஓகேவா? இப்படியே போயிட்டு இருந்தால் இடது, இந்த சைடு போச்சுன்னா வலது.
புரியுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, தொடரில் 16வது உறுப்பு, ஃபர்ஸ்ட் 16வது உறுப்பை கண்டுபிடிக்கணும், அந்த 16வது உறுப்பை கண்டுபிடிச்சிட்டு இடப்புறமா 7வது உறுப்பு எது இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் 16வது உறுப்பை கண்டுபிடிங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ 16வது உறுப்புக்கு என்னது? சதவிகிதம். அவங்க என்ன சொல்றாங்க, 7வது உறுப்பு என்னது? இடப்புறம் உள்ள 7வது உறுப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த உறுப்புல இருந்து இடதுபுறம் 7வது உறுப்பு என்ன வரும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 எது வருது? ஏ. இப்ப இடப்புறம் இந்த திசை தான் வரும். அப்ப 16வது உறுப்பு சதவீதம், அந்த 16வது உறுப்புல இருந்து இடப்புறம் உள்ள 7வது உறுப்பு. அப்ப அதை விட்டுட்டு தான் என்னன்னு, இசட்னா 1வது உறுப்பு, இது 2, 3, 4, 5, 6 7வது உறுப்பு என்ன வரும்? ஏ. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அப்பப்ப மேக்சிமம் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் கொஸ்டின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கேட்க வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனாலே போதும், ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட், ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலை 24 முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கும் பிக்குள்ள விகிதம் கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி மடங்கு வேகமானவங்க திறமையானவங்க இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவோம்? விகிதம் கண்டுபிடிக்கும். ஓகே, அப்போ ஏ இஸ்டு பி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே யார் திறமையானவங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே யார் திறமையானவங்க? ஏ என்பவர் பி என்பவரை காற்று வேலை செய்யணும், அது 3 மடங்கு வேகமானவர். அப்போ யார் திறமையானவர்? ஏ தான் திறமையானவர். அப்போ ஏதேன் திறமையானவனா, அவரோட மதிப்பு 1. இஷ்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, 3 மடங்கு சொல்கிறாங்களா, அதை 100 போட்டுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இங்கே யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு 1. அப்போ ஏ தான் திறமையானவர், அவர் மதிப்பு 1. அப்போ இந்த 3 மடங்கு பிக்கு வரும், அவ்வளோதான். அப்போ 1:3. அடுத்ததில் பாருங்க, பி வந்து என்ன பண்ணுவார், ஒருவேளை 24 முடிப்பார். அப்போ பி வந்து என்ன பண்ணுவார், 24 முடிப்பார். அதாவது 3 பங்கு தான் 24. அப்போ எனக்கு 1 பங்கு எவ்வளோ வரும்? 8. அப்போ ஏ வந்து ஒரு எத்தனை முடிப்பார்? 8 முடிப்பார். பி வந்து ஒரு வேலையை 24 முடித்தார் அப்படின்னா, ஏ வந்து அது எத்தனை முடிப்பார்? 8 முடிப்பார். முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 8, பி வந்து எவ்வளோ? 24. ஓகேவா? நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க, இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாள் சேர்ந்து முடிப்பாங்க. அப்போ இருவரும் இணைந்துன்னா ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? 2 பெருக்கும். அப்போ 8×24 வகுத்தல், அடுத்து ரெண்டையுமே கூட்டணும், கூட்டினா 32. இப்போ அடிங்க, 1×8, 4×8, 32. 1×4, 6×24. ஆன்சரோ 6 நாட்கள். சிம்பிள். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, ஏ தானே 3 மடங்கு வேகமானவர், அப்போ ஏ வந்து 3, பி வந்து 1 போட்டுருவாங்க. ஸோ அது பண்ணாதீங்க, யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு தான் 1. இதே சதவீதத்தில் கொடுத்தாங்கன்னா 100% வச்சுக்கணும். 100 என்ன பண்ணுவோம்? 100 அதை அதிகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், 81 மாணவர்கள் 448 மீட்டர் நிலம்புள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 வண்ணமிடுவார். 160 மீட்டர் நிலமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 வரைய தேவைப்படும் மாணவர்கள் எண்ணிக்கையை காண்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்கள் இருக்காங்க, வேலை இருக்கு, நாட்கள் இருக்கு. ஸோ அப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்? எம்டிஹெச், அதாவது ஆட்கள் நாட்கள் மணி டிவைட் பை வேலை, இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆட்கள் நாட்கள் மணி பை வேலை. ஓகேங்களா? ஒரு சில ஃபுல்லாக சொல்லுவாங்க, இதில் ஒன்றும் சொல்லாமல் விட்டுருவாங்க. ஓகேவா? இதில் மணி இல்லை அப்படின்னா மணி நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 81 மாணவர், 81×, ஸோ 448 மீட்டர் நீளம் உள்ள அப்படின்னா இது வேலை. அப்போ 448 கீழே போடுங்க. அடுத்து எத்தனை நாள்? 56. ஓகேங்களா? அப்போ 81 மாணவர்கள் 56 448 மீட்டர் நிலம்பு சுவரை ஓவியம் வரைகிறாங்க. சமம். அதே மாதிரி 160 மீட்டர் நிலமுள்ள, ஓகேவா, 160 மீட்டர் நிலம்பு ஒரு சுவரில் ஓகே வரைகிறாங்க. எவ்வளோ? அப்போ 160 மீட்டர்னா அது வேலை. எத்தனை நாள்? 27. அப்போ எத்தனை மாணவர்கள் தேவைப்படுவாங்க? அப்போ எக்ஸ். எத்தனை மாணவர்கள் 27 160 மீட்டர் நிலம் உள்ளதை முடிப்பாங்கன்னு கேட்டான். இப்போ அடிக்கலாங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த பக்கம் ஆட்கள் நாட்கள் மேலே வந்துடும், வேலை வந்து கீழே வரும். அதே மாதிரி ஆட்கள் நாட்கள் மேலே
மேலே கீழே போட்டாச்சு. இப்போ அடிங்க, ஓகே பாருங்க, மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே அடிக்கலாம். ஓ 27 27, 3 27 81. அடுத்து என்ன பண்ணலாம், இங்கிட்ட அடிக்கலாங்களா? ஓகே, 4 அடிங்க, 14 54 54. இங்க அடிச்சோம்னா 1 1 2. ஓகே, அடுத்து ரெண்டால் அடித்தோம்னா இங்க 7, இங்க 56. அதே மாதிரி இங்கே ரெண்டு அடிங்க, 4 அடித்தோம்னா இங்க 40, இங்க அடித்தோம்னா 14. ஓகே, அடுத்து ரெண்டால் அடித்தோம்னா இங்க 20, இங்க 7. ஓகே, இப்போ அடுத்து இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல். அப்போ 20 இங்க ஒரு 3, இப்போ எவ்வளோ வரும், 60. அப்போ எவ்வளோ வரும், எக்ஸ். ஓகேங்களா, இந்த 20 அங்கிட்டு போனால் 60, எக்ஸ் அப்படியே இருக்கிற எத்தனை வரும், 60 மாணவர்கள் தேவைப்படும். ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட், ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையை செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 52,000 என்னது, அசல் மதிப்பு. 52,000 கடனாக வாங்குற அசல் அவ்வளோ 52. எத்தனை ஆண்டுகள், 4 ஆண்டுகள். என்ன பண்ணுறாரு, 79,040 தான் கொடுத்தா, அதாவது மொத்த தொகை எவ்வளோ, 79,040. அப்போ வட்டி வீதம் காண்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன வட்டி, தனி வட்டி. ஓகேவா, ஸோ தனி வட்டியை பொறுத்த என்ன பண்ண, வட்டியை கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அப்போ மொத்த தொகை எவ்வளோ, 79,040. அப்போ வட்டி முன்னாடி எவ்வளோ வரும், மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கலாமோ, அப்போ 79,050 போச்சுன்னா 27,040. ஓகேவா, 79,040 52,000 போச்சு வரும், 27,040. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அப்போ வட்டி இருக்கு, அசல் இருக்கு, காலம் இருக்கு, அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிச்சலாமா? நம்ம ஃபார்முலா அது SIS = PNR/100. ஓகே, அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ, 27,040. அசல் எவ்வளோ, 52,000. இந்த எத்தனை ஆண்டுகள், 4 ஆண்டுகள். வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. இப்போ பாருங்க, 2 0க்கு 2 0, இந்த 1 0க்கு இந்த 1 0. அடுத்து என்ன பண்ணலாம், 4 டேட்டா அடிங்க, 1 4 4, இங்கே அடித்தோம்னா 6 4 24, மீதி 3 30, 7 4 28, மீதி 2 24 6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், திரும்பி 4 அடிங்க, 13 5 52, இங்கே 4 அடித்தோம்னா 1 4 4 27, 6 4 24, மீதி 3 36 9. 1 13 13 13 13 169. அப்போ ஃபுல்லாக அடியாச்சு, இங்கிட்ட என்ன இருக்கு, இந்த சைடு என்ன இருக்கு, 13%. அவ்வளோதான், அப்போ வட்டி வீதம் எவ்வளோ, 13%. சிம்பிள், நீங்கள் தனி வட்டின்னு கேட்டாலே இந்த மாதிரி. ஸோ கொடுக்கப்பட்டதை ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அசலா மொத்த தொகையா ஆண்டு அனைத்துமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா தனி வட்டி ஃபார்மாதி SIS = PNR/100 இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, அந்த ஃபார்ம் வந்து மைண்டில் வச்சுக்கணும், நீங்கள் டேரக்டாக நம்பர் போடணும், ஆன்சர் பண்ணும். ஓகேலா, நெக்ஸ்ட்டு, ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்ன? ஓகே பாருங்க, 8% என்னது, வட்டி வீதம் ஆர், எத்தனை ஆண்டுகள், 4 ஆண்டுகள். அடுத்து எவ்வளோ, 800 வந்து தனி வட்டியாக தான் செலுத்துற, அப்போ 800 என்னது, வட்டி. அப்போ 800 என்னது, வட்டி. நமக்கு என்ன கேட்குறாங்க, அத்தொகையின் மதிப்பு, அது அத்தொகையின் மதிப்பு, மதிப்புனா அசல் எனக்கு எவ்வளோ வரும். ஓகேவா, வட்டி வீதம் கொடுத்தாச்சு, ஆண்டுகள் கொடுத்தாச்சு, வட்டி கொடுத்தாச்சு, அசல் கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன வட்டி, இது தனி வட்டி. தனி வட்டினா ஃபார்முலா அது SIS = PNR/100. ஓகே, வட்டி எனக்கு எவ்வளோ, 800. அசல் மதிப்பு தெரியாது, எவ்வளோ காலம், 4 ஆண்டுகள், வட்டி வீதம் 8/100. ஓகேங்களா, இப்போ அடிங்க, 1 8 1 8 2 0. அடுத்து 1 4 4 25 4 100. அடுத்து 100 25 பிறகுன்னா 2,500. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ வரும், 2,500. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணாலே போதும், ஒரு ஆன்சர் வந்துடும். முக்கியமாக தனி வட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் இருக்காது. நெக்ஸ்ட்டு,
20% விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் விலை 96 ரூபாய் எனில் ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் அசல் விலையை காண்க. அதாவது விலை உயர்வு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு எனக்கு என்ன வரும், அதாவது அசல் விலை எவ்வளோ 100%. 20% உயர்வு அப்படின்னா 100 ல இருந்து 20% போட்டுக்க எவ்வளோ 120%. அப்போ இந்த 120% எனக்கு எவ்வளோ 96 ரூபாய். அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும், இதான கொஸ்டின். 120% எனக்கு எவ்வளோ 96 ரூபாய் அப்படின்னா 100% எனக்கு எவ்வளோ வரும். ஸோ சதவீதம் பொறுத்தவரைக்கும் என்னது நேர்மாறு தான், ரெண்டு மதிப்பும் தலைகீழாக போடும். அப்போ 100/120 × 96 ஓகேவா, 5 20 100, 6 20 120, 1 6 6 16 6 96, 5 × 16 எவ்வளோ வரும் 80. அப்போ அசல் விலை எவ்வளோ இருக்கும், 80 ரூபாய். ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு 60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரும் பொது வகுத்தி இவற்றுக்கு இடையான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே கண்டுபிடிக்கலாம், 60, 75, 90. ஓகே பாருங்க, 60, 75, 90. ஃபர்ஸ்ட் எதால் அடிக்கலாம், 5 ஆல் அடிக்கும். 5 ஆல் அடித்தோம்னா 12 5 60, 15 5 75, 18 5 90. ஓகே அடுத்து 3 ஆல் அடித்தோம்னா 4 3 12 5 3 5 6 3 18. ஓகேவா, இதுக்கப்புறம் புதிய அடிக்க முடியுங்களா, 4 5 6 அடிக்க முடியுமா, நான் 2 எடுத்தோம்னா 5 அடிபடும். ஓகேவா, அடிக்க முடியாது. அப்போ HCF எனக்கு எவ்வளோ வரும், ஏன்னா 5 வச்சு 3 நம்பர் வகுத்தோம், 3 வச்சு 3 நம்பர் வகுத்தோம். ஸோ இந்த நம்பர் என்ன பண்ண, 3 நம்பர் வகுக்க முடியாது. அப்போ HCF மதிப்பு எனக்கு எவ்வளோ 15. இதோடு நிப்பாட்டிக்கலாம், HCF எவ்வளோ 15. ஓகே திரும்பி கண்டினியூ பண்ண என்ன பண்ணலாம், LCM கிடைக்கும். ஓகேவா, இப்போ 2 ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 4 5 அடிக்க முடியாது, 3 2 6. ஓகேங்களா, சாவலாம் இதுக்கு வேணா வகுக்க முடியாது. என்ன பண்ணலாம், மொத்தமாக பெருக்கணும். ஓகேவா, HCFனா வகுத்தி மட்டும்தான் பெருக்குவோம், எல்சிஎம்னா அனைத்தையுமே பெருக்குவோம். ஓகே பெருக்குங்க, இப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும், 5 3 5 5 2 30, 30 2 60, 60 5 300, 300 2 3 900. ஓகே நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, வித்தியாசம் கேட்குறாங்க, அதாவது மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரும் பொது வகுத்து இதற்கு இடையான வித்தியாசம் என்ன பண்ணும், பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிக்கணும் அவ்வளோதான். அப்போ 900 ல இருந்து 5% எவ்வளோ வரும், 885. ஆப்ஷன் எது வரும், லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 900 ல 15 கழிக்கிறோம், ஸோ கழிச்ச எவ்வளோ வரும், 885. ஓகே அடுத்து ஒரு நேர்வட்ட கூம்பியின் கனஅளவு 11,088 cm³, கூம்பின் உயரம் 24 cm, அதன் ஆரம் என்ன வரும். ஓகே அப்போ கனஅளவு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உயரம் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, ஆரம் கேட்குறாங்க. ஓகே கண்டுபிடிக்கலாம், கூம்பியின் கனஅளவு, கூம்பியின் கனஅளவு எனக்கு ஃபார்முலா என்னது, கூம்பியின் கனஅளவு 1/3 πr²h, 1/3 πr²h. ஓகே இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 11,088. ஓகேங்களா, இப்போ திரும்பி நம்பர் அப்ளை பண்ணுவோம், 1/3 பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் மதிப்பு தெரியாது, அப்போ r² இன்ட்டு உயர மதிப்பு எவ்வளோ 24, 11,088. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 3 3 8 3 24. ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 செய்யினா மேலே கீழே அடிப்போம், சமம் இருந்துச்சுன்னா மேலே மேலே அடிப்போம், கீழே கீழே அடிப்போம். ஓகேவா, அதே மாதிரி 88 சாரி 8 இங்கே உள்ள 11,088 என்ன பண்ணலாம், 8 ஆல் அடிக்கலாம், 1 8 8 இங்கே அடித்தோம்னா 11 1 8 8 மீதி 3 30 3 8 24 மீதி 6 68 8 8 64 மீதி 4 48 6. ஓகே இப்போ திரும்ப என்ன பண்ணலாம், 2 ஆல் அடிக்கலாம், இங்கே அடித்தவ்வளோ வரும் 11 2 22, இங்கே அடித்தவ்வளோ வரும் 6 2 12 மீதி 1 18 9 இங்கே 3 693. இப்போ 11 அடிக்கும், 1 11 11, 69 6 11 66 மீதி 3 33 3. ஓகே அதுக்கு என்ன பண்ணது, அடிக்க முடியாது. ஸோ கீழே ஒரு 7 அங்கிட்டு போனால் பெருக்கில் வந்துடுமா, அப்போ r² = 63 × 7.
அப்ப எவ்வளவு வரும்? ஆர் ஸ்கொயர் 441. ஓகேவா? ஆர் ஸ்கொயர் 441னா ஆரம் எனக்கு எவ்வளவு வரும்? வெறும் ஆர் ஸ்கொயர் பண்ணுமா, 441 ஸ்கொயர் பண்ணா 21. அப்ப ஆன்சர் வரும் ஆரம் மதிப்பு 21 சென்டிமீட்டர். ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ கூமின் கனல கொடுத்தானா கூமின் கனல ஃபார்ம் எழுத போறீங்க, கொடுக்கப்பட்ட மதிப்பு அப்ளை பண்ண போறீங்க, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த வரும் ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? ஓகே பாருங்க. ஓகே, நீளம் இங்க நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயரம், உயரத்தை தான் இங்க நீளம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, விட்டம் எவ்வளோ? 2.8னா அப்ப ஆரம் எனக்கு எவ்வளவு வரும்? 1.4. ஓகேங்களா? சவால்தான். எத்தனை சுற்று? 8 சுற்று. என்ன பண்றாங்க? ஊர்லயே வச்சு என்ன பண்றாங்க? தோட்டத்தை சமன்படுத்துறாங்க, ஊட்ட போறாங்க. அப்ப என்னது? வலைபரப்பு. ஓகேவா? அப்ப ஊர்லையின் வலைபரப்பு, ஊர்லையின் வலைபரப்பு பார்த்தது 2/r. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு சுற்றுக்கு தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? வலைபரப்பு என்னது? ஒரு சுற்றுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம். ஒரு சுற்று தெரிஞ்சு என்ன பண்ணலாம்? அது 8 ஆல் பண்ணா 8 சுற்று கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப 2 × 5 மதிப்பு 22/7 × ஆர் மதிப்பு எவ்வளோ? 1.4 × உயர் மதிப்பு 3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிங்க. 4×7 0.2. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? பெருக்குங்க. 2×22 44. இங்கே என்ன பண்ணலாம்? 44×3 எவ்வளோ வரும்? 132. இங்கிட்ட ஒரு 2 பெருக்குங்க, எவ்வளோ வரும்? 4×6 2. ஓகேவா? ஒரு நாள் பாயிண்ட் வச்சா 26.4. அப்ப 26.4 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்னது? ஒரு சுற்றுக்கு மொத்தம் எத்தனை சுற்று சொன்னாங்க? 8 சுற்று. அப்ப 8 சுற்று என்ன பண்ணும்? இதை 8ஆல பண்ணும். அப்ப 8×26.4 இப்ப என்ன பண்ண? 8ஆல பெருக்கும். எவ்வளவு வரும்? 32×3. ஓகேவா? 6×8 48. இங்க 3 கூட்டினா 51 5 16 21. இப்போ எவ்வளோ வரும்? 211.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 8 சுற்றுக்கு எவ்வளோ வரும்? 211.2. ஆப்ஷன் செகண்டு. ஓகேவா? அப்போ ஒரு சுற்றுக்கு 26.4, 8 சுற்றுக்கு எவ்வளோ? 211.2. நெக்ஸ்ட், ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12:15 என காட்டுகிறது. இதில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு? ஓகே, அதாவது கண்ணாடி பிம்பம் கேட்குறாங்க. ஸோ கண்ணாடி பிம்பம் அப்படின்னாலே இந்த நம்பர் யாவது வச்சுக்கோங்க. கண்ணாடி பிம்பம் எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 11:60. கண்ணாடி பிம்பம் என்ன யாவது வச்சுக்கணும்? 11:60 வச்சுக்கணும். இது வந்து கடிகாரத்துக்கு மட்டும்தான். எவ்வளோ? 11:60 யாவது வச்சுக்கோங்க. இதே நீர் பிம்பம் அப்படின்னா 18:30 யாபிச்சுக்கோங்க. நீர் பிம்பம்னா 18:30, கண்ணாடி பிம்பம்னா 11:60. ஓகேங்களா? இப்ப இங்க டைம் எவ்வளவு இருக்கு? 12:15 இருக்குங்களா? ஸோ 12 வந்துச்சு அப்படின்னா அது 0 தான் சொல்லணும். 12 வந்துச்சுன்னா 0 தான் சொல்லணும். அப்ப 0:15 அப்படின்னா டைட் வச்சுக்கணும். 0:15. இப்ப கண்ணாடி பிம்பம்னா எவ்வளோ? 11:60. 11:60 இங்க டைம் எவ்வளோ? 0:15. இப்ப கழிங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ஆன்சர் முடியும். 60 போச்சுன்னா 45, 11:0 போச்சுன்னா 11. அப்ப டைம் எனக்கு எவ்வளோ? 11:45. சிம்பிள். ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? சரிங்க, எந்த டைம் வந்தாலும் நான் மாத்த போறது இல்ல. 12 வந்தா மட்டும் 0 போடணும். 12 வந்தா என்ன பண்ணும்? 0 போட்டுக்கணும். அவ்வளவுதான். அப்ப 11:60 ல இருந்து 0:15 கழிக்கிறோம். கழிச்சல் வரும் 11:45. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட இரு எண்களானது 13:15 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மீ போமா 39780 எனில் அவ்விரு எண்கள் எனக்கு என்னன்னு கேட்கிறான். கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே கிடையாது. மீ போவாவ, மீ போமாவ, அந்த இரண்டு எண்கள் விகிதங்கள் என்ன பண்ணும்? வகுத்தாலே போதும். ஓகேவா? அவ்வளவுதான். மீ போமா அந்த இரண்டு வகுத்தாலே போதும், அந்த எண்ணு எனக்கு கிடைச்சிடும். பாருங்க, 13:15. ஓகே, இப்போ இங்கே மொத்த நம்பர் எவ்வளோ? 39780.
வகுத்தல். ஒரு நம்பர் 13, இன்னொரு நம்பர் எவ்வளோ 15. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அஞ்சல் அடிக்கலாம். எவ்வளோ வரும், 3 5 15. இங்கே அடித்தோம்னா 7 5 35, மீதி 4 47, 9 5 45, மீதி 2 28, 5 5 25, மீதி 3 30, 6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 3 அடிக்க முடியுங்களா பாருங்க, 16 21 27. ஓகே, அடிக்கலாம். 4 3 3 2 3 6, மீதி 1 19 6 3 18, மீதி 1 15 5 3 15, மீதி எதுவுமே இல்லை 6 2 3 6. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 13 அடிங்க. 1 13 13, 2 13 26, 5 அடிக்க முடியாது அப்போ 0, 52 4 13 52. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வருது, 204. எவ்வளோ வருது, 204. ஓகே, இப்போ இந்த விகிதங்களை பாருங்க, எவ்வளோ இருக்கு, 13:15. அப்போ 13 × 204 = 15 × 204, அவ்வளோதான்ப்பா. இதை நீங்கள் பெருக்கி போட்டாலே போதும், உங்கள் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க, 13 × 204 எவ்வளோ வரும், 13 இப்போ இருக்கும், 3 12 6, அடுத்து 204, அப்போ 2 5 6, எவ்வளோ வருது, 2652. அதே மாதிரி 15 × 204 எவ்வளோ வரும், 5 20 10, இங்கே 204. ஸோ இப்போ 0 6 0 3 எவ்வளோ வரும், 3060. ஸோ அப்போ அந்த இரண்டுன்னு என்னது, 2652 3060 ஆன்சர், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மீ போமா மதிப்பை அந்த விகிதங்களால் வகுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ வகுத்தா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பர் என்ன பண்ணும், அந்த விகிதத்தோடைய பெருக்கணும், அவ்வளோதான் முடிஞ்ச ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள், இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினார். வாணியிடம், உன் பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடினாய் என கேட்டால், அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. ஓகே, ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை. ஓகே, திங்கக்கிழமை வச்சுக்கோ. ஓகே, எத்தனை முன்னாடி, 75 நாட்கள் முன்னாடி. அப்ப 75 7 அடிங்க, 75 7 அடிச்சா மீதி எனக்கு எத்தனை நாள் வரும், 5 நாள். ஏன்னா பயிர்த்தல 70, மீதி எவ்வளோ, 5 நாள். அப்போ என்ன பண்ணும், 5 கிழமைகளை கழிக்கணும். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமை. அப்போ 1 கழிச்சோம்னா ஞாயிறு, 2 கழிச்சோம்னா சனி, 3 கழிச்சோம்னா வெள்ளி, 4 கழிச்சோம்னா வியாழன், 5 கழிச்சோம் என்ன வரும், புதன். அப்போ ஆன்சர் என்ன வரும், புதன் கிழமை, அவ்வளோதான். ஸோ அப்போ 75 7 வகுக்கிறோம், மீதி எவ்வளோ வருது, 5. அப்போ 5 நாட்கள் முன்னாடி போகிறோம். அப்போ திங்கக்கிழமை அப்படின்னா 5 நாள் முன்னாடி போங்க, ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் புதன், ஆன்சர் புதன்கிழமை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அமுதா ஒரு சேலையை 18 நாட்கள் நெய்வார். அஞ்சலி அமுதாவிட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து செய்தால் அந்த சேலை எத்தனை நாட்கள் நெய்து முடிப்பர். இதே கான்செப்ட்ல ஒரு க்வெஸ்சன் மாதிரி பார்த்தோம், அதே இதை எப்பயும் பார்க்க போறோம். ஓகே பாருங்க, அஞ்சலி அமுதா ரெண்டு பேர் இருக்காங்க, அஞ்சலி அமுதா. ஓகே, இங்கே யார் திறமையான ஃபர்ஸ்ட்டும் பார்க்கணும், அஞ்சலி வந்து என்னது, அமுதா விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலியா. அப்போ அஞ்சலி தான் திறமையானவங்க, அப்போ அவங்க மதிப்பு எவ்வளோ, 1. அப்போ அந்த 2 மடங்கு யாருக்கு வரும், அமுதாவுக்கு வரும். அப்போ 1:2. இப்போ அமுதா வந்து ஒரு இடத்துல முடிக்கிறாங்க, ஒரு சேலையை 18 நாள் நெய்வாங்க, அப்போ 18. ஓகேவா, அமுதா 2 பங்கு தான் 18, 2 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 18. அப்போ எனக்கு 1 பங்கு எவ்வளோ வரும், 9. அப்போ அஞ்சலி 9, அமுதா எவ்வளோ, 18. நமக்கு என்ன க்வெஸ்சன் தாங்க, இருவரும் இணைந்து நெய்தால், அப்ப என்னது, A+B. ஓகேவா, அஞ்சலி பிளஸ் அமுதா. ஓகே, ரெண்டு பேர் இணைந்து செஞ்சா A+B என்ன பண்ணும், மேல பெருக்கணும். அப்ப 9 × 18 வகுத்தல், ரெண்டுமே கூட்டி போட்டா 27. 1 9 9 9 27, 1 3 3 6 3 18, ஆன்சர் எவ்வளவு வரும், 6 நாட்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க,
பதினெட்டாவது மற்றும் பதினேழாவது பிபோனாசி எண்களுக்கு இடையான வித்தியாசம் எவ்வளவு இருக்கும்? பதினெட்டு பதினேழு இடையான வித்தியாசம் இருக்கிறாங்க. பிபோனாசி எண்கள் அப்படின்னாலே எப்பவுமே பொதுவாக 1,1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0,1 ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ 0,1ங்கிறது போடலாம், தவறு கிடையாது. பொதுவாக பிபோனாசி எண் அப்படின்னாலே 1,1 தான் ஸ்டார்ட் ஆகும், இதை மறந்துடக்கூடாது. ஓகே, பிபோனாசி என்னென்னது லாஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் அதனது பிபோனாசி எண்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டுடலாங்களா? ஃபர்ஸ்ட் நான் பொதுவாக பிபோனாசி எண்களை எழுதுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பதினெட்டாவது வரும் பதினாறு வரும் கழிச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்க 1,1 ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 கூட்டினா 2, 2 கூட்டினா 3, 2 கூட்டினா 5, 3 கூட்டினா 8, 5 கூட்டினா 13, 13 8 கூட்டினா 21, 13 21 கூட்டினா 34, 21 30 கூட்டினா 55, 30 55 கூட்டினா 89, அடுத்து 55 89 கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 85 130 130 144. அடுத்து இந்த ரெண்டு நம்பரும் கூட்டினோம்னா 140, இங்கே ஒரு 80, 220, 229, 233. அடுத்து ரெண்டையும் கூட்டினோம்னா 377. இங்கே போய்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட் எத்தனை உறுப்பு நிமிஷம் பார்த்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 14 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எத்தனை கண்டுபிடிக்கணும்? 18, 17 தேவைங்களா? ஸோ அதையும் கண்டுபிடிக்கும். அடுத்து 15 என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டணுமா? இது ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளோ வரும்? 300, 500, 610. அடுத்து இது ரெண்டையும் கூட்டோம்னா 900, 987. அடுத்து இது ரெண்டையும் கூட்டோம்னா 1,500, 1,597. ஓகே, அடுத்து இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 987, 1,597. கூட்டணும் எவ்வளோ வரும்? 7, 7, 14 மீதி 1, 10, 18 மீதி 1, 6 அவரும்போதும் 15 மீதி 1, 2,584. ஓகே, இப்போ பாருங்கள், 14 உறுப்பு இது, 15 இது, 16, 17, 18. ஓகேங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, 18, 17 இதுக்கு இடையான வித்தியாசம். ஓகேவா, 18, 17 இதுக்கான வித்தியாசம் கேட்டாலே நீங்கள் 16 உறுப்பு கண்டுபிடிச்சாலே போதுமானது. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், 16 உறுப்பு கண்டுபிடிச்சாலே போதுமானது. இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம 18 உறுப்பு வந்து 16 உறுப்பு கழிச்சுக்கலாம். ஓகேங்களா, 18 உறுப்பு என்னது? 2,584. 17 உறுப்பு, 18 உறுப்பு 2,584, 17 உறுப்பு 1,597. ஓகேவா, இப்போ கழிங்க, 4, 7 போகாது, 14, 7 போச்சுன்னா 7, அப்போ மீதி 7 தான் இருக்கும். 17, 9 போச்சுன்னா 8, இங்கே மீதி 4 தான் இருக்கும். இப்போ 14, 5 போச்சுன்னா 9, இங்கே 10. எவ்வளோ வரும்? 987. ஓகேங்களா, அப்போ ஆன்சர்னது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, அப்போ 18, 17 வித்தியாசம் கேட்டாங்கன்னா 16 வரும், 10, 9 வித்தியாசம் கேட்டாங்கன்னா 8 வரும். ஸோ அவங்க என்ன ரெண்டு நம்பர் சொல்லுவாங்களோ அதுலேருந்து 1 நம்பரை கழிச்சிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் 16 ரொம்ப கண்டுபிடிச்ச கூட போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் என்ற பக்களவுகள் உள்ள ஒரு சதுரபடி வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஓகே, பாருங்க எவ்வளவு பரப்புன்னு சொல்றாங்க, இங்க சதுரபடின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணும், சதுரத்தின் பரப்பு தான் கேட்கிறாங்க, மொத்த பரப்பு. ஓகேவா, எனக்கு எங்க ஆரம்பிக்குது, 10 சென்டிமீட்டர் ஆரம்பிக்குது. அப்ப 10 ஸ்கொயர், ஏன்னா சதுரத்தின் பரப்புனாது பக்கம் ஸ்கொயர், அப்போ 10 ஸ்கொயர் போட்டுருக்கும். அடுத்து 11 ஸ்கொயர், அடுத்து 12 ஸ்கொயர், அடுத்து எது வரைக்கும் போகுமா, 24 ஸ்கொயர் வரைக்கும் போகுமா. ஓகேங்களா, இப்போ சதுர வடிவத்திலுக்கு பரப்புனால என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றையுமே ஸ்கொயர் பண்ணுறோம், மொத்தம் எவ்வளோ கேட்கனால ப்ளஸ் பண்ணிக்கோ. அப்போ 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் எவ்வளோ பார்க்கணும். ஓகேவா, எப்பயுமே இது என்ன வர்க்கங்கள் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆரம்பிக்கணும், 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். பட் இங்கே என்ன ஆரம்பிக்குது, 10 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மற்ற ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும், 1 ஸ்டார்ட் ஆகும் போது மாற்றணும். எப்படி மாற்றுறது, ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், கழிக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு நமக்கு 10 ஸ்கொயர்லேருந்து தேவை, அப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சி கழிச்சிக்கலாம். ஓகே பாருங்க, வர்க்கங்களையும் கூடுதல் கண்டு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் 2n+1/6. ஓகேவா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ லாஸ்ட் மினாது 24, அப்போ 24 இன்ட்டு 25 இன்ட்டு 2 கூட்டினா 49 வகுத்தல் 6 மைனஸ், இங்கே லாஸ்ட் மினாக்கு 9 9 10 என்னை கூட்டினா 19 வகுத்தல் 6. இப்போ அடிங்க 23 6 33 9 1 2 2 5 2 10. ஓகே அடுத்துங்க 1 6 6 4 6 24. ஓகே இப்போ பாருங்க 4 25 100 100 இன்ட்டு 49 எவ்வளோ வரும், 4900 மைனஸ். ஓகேங்க 3 5 5 5 இன்ட்டு 19 எவ்வளோ வரும், அதாவது 19 இன்ட்டு 15 எவ்வளோ வரும், 285. ஓகேவா, இப்போ கழிங்க, அப்போ 0 5 போச்சுன்னா போகாது, 10 5 போச்சுன்னா 5, 9 2 போச்சுன்னா 1, அடுத்து 8 தான், 8 2 போச்சுன்னா 6, அப்போ 4. ஸோ அப்போ ஆன்சர் வரும் 4615 4615 சதுர சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா, என் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யும் போது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4624 3 ஆண்டுகளில் 4913 தொகையாக கிடைக்கிறது எனில் அசல் காண்க. ஓகேவா, சிதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி வீதம் கொடுத்துருவாங்க, மொத்த தொகை கொடுத்துருவாங்க, அசல் கேட்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகைகள்லாம் இருக்குது, பட் அசல் வட்டி வீதம் கொடுக்கல, அசல் கேட்குறாங்க. இது எப்படி ஆன்சர் பண்ணுறது என்ன பாருங்க, இந்த கொஸ்டினை அப்ப 2 ஆண்டுகள் மொத்த தொகை எவ்வளோ, 4624, 3 ஆண்டுகள் மொத்த தொகை எவ்வளோ, 4913. ஓகே அப்ப மொத்த தொகைனா அது கூடுதான், அப்ப கூடுது என்ன இருக்கும், வட்டி மட்டும் கூடுது, அப்ப எவ்வளவு அதிகரிக்கும் பாருங்க, அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்கும். ஓகேவா, அதிகரிப்பு சதவீதம் என்னது, வட்டி சதவீதம், அதாவது வட்டி வீதம். ஓகேவா, அதிகரிப்பு சதவீதம் எனக்கு என்னது, வட்டி வீதம். ஓகே அப்ப இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம், 4913 - 4624 வகுத்தல் 4624 × 100. ஓகே அதிகபட்சம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, 2 நம்பருக்குள்ள வித்தியாசம், முத நம்பர் கீழே இன்ட்டு 100. ஓகே இப்போ 4913 - 4624 கழியும், 3 4 போகுமா, போகாது, 13 4 போச்சுன்னா 9, அடுத்து இங்கே 0 தான் இருக்கும், 0 2 போகாது, அப்போ 10 2 போச்சுன்னா 8, அடுத்து இங்கே 8 தான் இருக்கு, அப்போ 8 6 போச்சுன்னா 2. ஓகேவா, 4 4 289 வகுத்தல் 4624 × 100. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அடிங்க, எதால் அடிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 4 அடிப்போம், இங்கே அடித்தவ்வளோ வரும், 4 4 4 4 4 22 5 5 20 மீதி 2 24 6 இங்கே அடித்தோம்னா 25. ஓகே இப்போ இங்கே அடிக்கலாமா, 1 17 17 மீதி 11 1 9 119 7 17 119 இங்கே அடித்தோம்னா 115 115 எத்தனை 17 பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். ஓகேவா, 6 17 102 வரும், மீதி 13 இங்கே ஒரு 6 136 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 17 வரும். ஓகேங்களா, அடுத்து 1 17 17 4 17 68. ஓகே அப்போ 25 4 அடித்தோம்னா 6 4 24 மீதி 1 0 10 10 2 5. ஓகே இப்போ அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ வருது, 6.25%. ஓகேங்களா, 6.25%, அதான் என்னது, வட்டி வீதம், வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 6.25%, அவ்வளோதான். அப்போ 2 ஆண்டுகள் 4624 3 ஆண்டுகள் 4913 சொன்னால, அப்போ நீங்கள் எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சு பார்த்தீங்கன்னா 2.5%, அப்போ அதான் எனக்கு வட்டி வீதம். ஓகேவா, அப்போ வட்டி வீதம் தெரியும், 2 ஆண்டுகள் கிடைக்கிற மொத்த தொகை எவ்வளோ, 4664. ஓகே பாருங்க, மொத்த தொகை எவ்வளோ, 4624, அந்த வட்டி வீதம் எவ்வளோ, 6.25%. அப்போ அசல் பார்ப்போம், அசல் எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த தொகை எவ்வளோ, 4624 2 ஆண்டுகள். ஓகேவா, என்ன எவ்வளோ, 2 ஆண்டு, அப்போ 2 ஆண்டுகள் என்ன பண்ணுவோம்,
200 போடுவோம் வகுத்தல் வட்டி வீதம் எவ்வளோ 6.25. அப்போ என்ன பண்ணும், 100 கூட்டம் 100 கூட்டம் எவ்வளோ வரும், 106.25. இதை என்ன பண்ணுவோம், 2 போடுவோம். ஓகே பாருங்க, பாயிண்ட்ஸ் வந்திருக்கா என்ன பண்ணலாம், இது முழு நம்பரை மாற்றணும். அப்போ என்ன பண்ணும், இதை 100 பெருக்கணும், இதை 100 பெருக்கணும். அப்போ 200 பெருக்குமா, அப்போ மேலே 200 பெருங்க, கீழே 200 பெருக்குங்க. அப்போ 4624 இன்ட்டு 100 இன்ட்டு 100 ஆல்ரெடி இருக்குது, கீழே வந்துனா அது ஏதோ 100 பெருக்கணும், இங்கே 100 பெருக்குமா, அப்போ மேலே 200 பெருக்கு, 100 இன்ட்டு 100 வகுத்தல் இங்கே என்ன வரும், முழு நம்பரை மாறிடும். ஓகேங்களா, இப்போ அடிங்க. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அஞ்சல் அடிக்கலாம். அஞ்சல் அடித்தல் வரும், 25 100. இங்கே அடித்தோம்னா 2 1 12 2 5. ஓகே திரும்பி அடித்தோம்னா 4. இங்கே அடித்தவ்வளோ வரும், 4 மீதி 1 12 2 5. ஓகே 425. ஓகே அதே மாதிரி இந்த 100 அடித்தோம்னா இங்கே 4, இதை அடித்தவ்வளோ வரும், 425. ஓகேங்களா, ஏன்னா இங்கே என்ன வரும் அதே இங்கேயும் வரும். அதுக்கப்புறம் இந்த 100 அடிப்போம், 25 100. இங்கே அடித்தோம்னா 8 5 40 மீதி 2 25 5. அடுத்துங்க 4, இங்கே அடித்தா 17. ஓகே அப்போ இந்த அடிக்கும்போது எவ்வளோ வருது, இங்கே 4 17. அதே மாதிரி இங்கே 4 இங்கே எவ்வளோ வரும், 17 வரும். ஓகேவா, இங்கே இப்போ அடிப்போம், 1 17 17 46 2 17 34 மீதி 12 122. இப்போ 122 எத்தனை 17 இருக்கும், 7 17 இருக்கும். எவ்வளோ இருக்கும், 7 17 119 வரும், மீதி ஒரு 3 34 2. அடுத்து முடியும், 1 17 17 இங்கே அடித்தோம்னா 1 17 17 மீதி 10 இங்கே ஒரு 2. அப்போ எவ்வளோ வரும்னா இங்கே ஒரு 6. ஓகேவா, அப்போ 16 4 4 4 4. ஓகே அப்போ எத்தனை நாள் இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா, நாங்கள் 16 16 நாங்கள் 64 64 256 இங்கே ஒரு 16 பேருக்குங்க. 6 6 36 3 30 33 3 12 15. ஓகே அடுத்து 6 5 2. அப்போ 6 9 10 இங்கே 4. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 4096 ரூபா. சரி, ஆன்சர் எவ்வளோ, 4096. அடுத்து, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது அதன் மக்கள் தொகை 238765 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும். ஓகே பாருங்க, தற்போது எவ்வளவு மக்கள் தொகை, 238765, 6% அதிகரிக்குது. அப்ப 2 ஆண்டுகள் பிறகு எவ்வளவு வரும். ஓகேங்களா, இப்ப தற்போது மக்கள் தொகை எவ்வளோ, 238765. செவ்வளவு கூட்டணும், வருஷத்துக்கு 6% கூட்டணும். அப்ப இல்ல 6% எவ்வளவு வரும், 1% எவ்வளோப்பா, 2387.65 தான் 1%. ஓகேங்களா, அப்போ 6% எவ்வளோ வரும், தாராளம் பெருக்கலாமா, பெருக்குங்க. 30 3 36 39 3 42 3 45 4 48 52 5 18 5 23 2 12 14. எவ்வளோ வருது, 14325.90. அப்போ 14325.90. இப்போ கூட்டுங்க, 10 இங்கே 1 போட்டோம்னா 9, இங்கே 10 இங்கே 1 போட்டால் 13, இங்கே 1 போட்டால் 5, இங்கே 2. அப்போ 1 வருடத்துக்கு பிறகு எவ்வளோ வருது, 253,90.90 வருது. ஓகே அப்போ என்ன பண்ண, 3 6% கண்டுபிடிக்கும். ஓகே இதில் 1% எவ்வளோ, 2 பாயிண்ட் வருமா, அப்போ 2 பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும், 2530.90.90. ஓகேவா, 1% 6 பெருக்கணுமா, அப்போ 6 பெருக்குனா 6% கிடைக்கும். அப்போ 0 54 54. அப்போ 5, அடுத்து 18 1 31 3 12 15. எவ்வளோ வருது, 15185.45.450. ஸோ கூட்டுங்க, 0 4 5 13 ஒன்று போட்டால் 6 17 1 2 இங்கே 8 6 2.
சார், அப்ப 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு இருப்பாங்க? 268,276.35. ஸோ 0.3 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இதை ஒரு முழு நம்பரா மாற்ற முடியாது. அப்ப நீங்க என்னதான் சார், 268,276. சப்போஸ் இங்க 0.6 கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம், இதை 7 மாத்துவோம். பட் 0.3னால எதுவும் மாத்துல. ஆன்சர் 268,276. ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ ஆர் சைடு அப்படின்னு சொல்லி சில பேர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறமா யோசிச்சிடக்கூடாது. உங்களுக்கு என்ன வருது அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு அவங்க ஆன்சர் பண்ணும். ஸோ கூட்டு வட்டியை பொறுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி கான்செப்ட் தான். ஓகேவா, சதவீதம் கண்டுபிடி தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டால் என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பொறுமையாக வேணாலும் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.